கோயம்புத்தூர் ஹெல்த் ஃபாரமுடைய ஆக்டிவ் மெம்பரும் பெஸ்ட் ஆர்த்தோ ஸ்பெஷலிட்டி அண்ட் சர்ஜரி ஃபவுண்டேஷனுடைய டாக்டர் மஷூத் பாசா அவர்கள் நம்மிடம் உரையாற்றுவார். எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு. இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் எல்லோர் மேல் உண்டாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலுல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பி அஜ்மயீன். நான் டாக்டர் மஷூத் பாஷா. நான் ஒரு எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாத்திரை அறுவை சிகிச்சை நிபுணராக இருக்கின்றேன். இங்கே நான் வந்து ஒரு கோயம்புத்தூர் ஹெல்த் ஃபோரம் என்று ஒரு அமைப்பு உள்ளது. இதில் பல துறையிலிருந்து மருத்துவர்கள் வந்து இந்த அமைப்பில் உள்ளார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், பொது நல மருத்துவர்கள், சர்க்கரை நிபுணர்கள், இருதய நிபுணர்கள், நரம்பு வியாதிக்கு ஆக நிபுணர்கள், இந்த மாதிரி பல காது மூக்கு தொண்டை மயக்க மருந்து இந்த மாதிரி எல்லா துறையிலிருந்து மருத்துவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய நோக்கம் என்னவென்றால், பொதுமக்களுக்காக சுகாதார பற்றி விழிப்புணர்வு கொண்டு வருவது, அதே போல் நிறைய இலவச முகாம்கள், சுகாதார விழிப்புணர்வு முகாம்கள், இதை மாதிரி புற்றுநோய் பற்றி விழிப்புணர்வு கண்டறிதல் முகாம்கள், ஏழை மக்களுக்காக மருத்துவ முகாம்கள் இலவசமாக நடத்தி வருகின்றோம். மதர்சாக்கள் மாணவர்களுக்காகவும் முகாம் நடத்தி வந்திருக்கின்றோம். சமீபமாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு திட்டம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதை பற்றி ஒரு சின்ன ஒரு சில வார்த்தைகள் சொல்லி உங்களுக்கும் இந்த விஷயத்தை பற்றி மற்றவர்களுக்கு மத்தியில் போயிட்டு இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு கொண்டு வரக்காக ஒரு வேண்டுகோள் கொண்டு வந்திருக்கின்றேன். என்னவென்றால், நிறைய பள்ளிவாசல்கள் முன்னாடி பார்த்துருப்போம், நிறைய ஏழை மக்கள் புகைப்படம் வைத்து கொண்டு ஃபைல்ஸ் கொண்டு வந்து, இது பள்ளிவாசல் மட்டும் இல்லை, மேபி கோயில்கள் முன்னாடியும் சர்ச்சுகள் முன்னாடியும் நிறைய ஏழை மக்கள் ஒரு வியாதியை கொண்டு, இதனால் வந்து நிறைய நாள் வந்து வேலைக்கு போகாமல் அவங்க குடும்பமே பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கும். இந்த மாதிரி மக்களுக்காக ஒரு கரெக்டான ஒரு மருத்துவ ஆலோசனை போய் சேர்வதில்லை. இவங்களுக்காக ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கின்றோம். ஒரு ரெஃபரல் கிளினிக் என்று ஒரு அமைப்பு இருக்கின்றது. இது ஒரு ஒரு ரெண்டு இடத்துல இருக்கின்றது, போத்தனூரில் இருக்குது, அதே மாதிரி ஆர்எஸ்புரம் இல்லை ஒரு கிளினிக் இருக்குது. இந்த இடத்தில் இந்த மாதிரி ஏழை மக்கள் நீங்கள் பார்த்தால், இவங்களை வந்து அந்த பள்ளிவாசலில் ஒரு கடிதம் வாங்கி கொண்டு, இந்த மாதிரி இவர் ரொம்ப ஏழையாக இருக்கார், இவங்களுக்கு உடம்பில் வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, அல்லது இவங்க குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு பிரச்சனை இருக்குது, ஒரு இவங்க வந்து ஒரு பொருளாதார உதவிக்காக இங்கே வந்திருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கடிதம் வாங்கி கொண்டு எங்களிடம் வந்தால், அதுக்காக ஒரு கரெக்டான ஒரு ஆலோசனை, முதல்ல வந்து அவருக்கு வியாதி இருக்கா இல்லையா, அவருக்கு வியாதி இருந்தால் இதுதான் கரெக்டான ட்ரீட்மெண்ட்டா, மருந்து மூலமா சரியாகுமா, இல்லை நிஜமாகவே இவருக்கு அறுவை சிகிச்சை செய்யணுமா, அல்லது மருத்துவ இந்த மருந்தோ அல்லது அறுவை சிகிச்சைக்கு நிஜமாகவே 100,000 ரூபாய் ஆகுமா, இல்லை இதை விட கம்மியாக எங்கேயாவது செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆலோசனை நாங்கள் வந்து எழுதி திரும்பி அதே பள்ளிவாசலுக்கோ ஜமாத்துக்கோ நாங்கள் திரும்பி அனுப்பிவிடுவோம். இதை வைத்து நீங்கள் வந்து அந்த ஏழை மக்களுக்கு வந்து ஒரு உதவி, நீங்கள் பள்ளிவாசல் மூலமாகவோ அல்லது ஜமாத் மூலமாகவோ அல்லது பைத்துல் மால் மூலமாகவோ அவங்களுக்காக தேவையான தொகை வந்து ஏற்பாடு கொடுத்திருந்தால் தேவையான மக்களுக்கு வந்து போயிட்டு இந்த உதவி போய் சேரும். அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி யாராவது மக்களுக்கு பள்ளிவாசல் முன்னாடி பார்த்தால், தயவுசெய்து அந்த ஜமாத்தார் மக்களுக்கு பள்ளிவாசல் முத்தவல்லியோ ஹாஃபிஸ் சாபோ அல்லது யார் இருக்காங்களோ இமாம்களுக்கு அவங்கக்கிட்ட சென்று ஒரு கடிதம் வாங்கிட்டு எங்களிடம் அனுப்பிவிட்டால் இந்த ஆலோசனை தர உதவி நாங்கள் செய்வோம் இன்ஷால்லா. இதே மாதிரி இப்போதைக்கு நாங்கள் வந்து பள்ளிவாசல் ஏதாவது ஒரு 10-15 பள்ளிவாசலுக்கு நாம் வந்து இந்த மாதிரி ஒரு கலந்து இந்த மாதிரி ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் இன்ஷால்லா. இதை விட அதிகமாக வந்து மற்ற பள்ளிவாசல்கள், அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் வளர்ந்தார் இன்ஷால்லா, கோயில்கள், சர்ச்சுகள், இந்த மாதிரி யார் ஏழை மக்கள் யாருமே வந்து தப்பான ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக சிகிச்சைக்காக தவறான அதிகமாக காசு கொடுத்து உடம்பை கெடுத்துட்டு அல்லது உடம்பு சரியில்லாமல் இருக்கக்கூடாது என்றுதான் இந்த திட்டத்தோட ஒரு நோக்கம் இன்ஷால்லா. இது கொஞ்சம் தயவு செய்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர்றதுக்காக ஒரு வேண்டுகோள் நான் எடுத்து வைக்கின்றேன் இன்ஷால்லா. கூட அல்லாஹ்வுக்கும், அடுத்ததாக எஸ்எஸ்எஃப் ஷபீர் பாய், மற்ற எல்லாத்துக்கும் எனக்கு அழைத்து ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சொல்கிறேன். ஜசாக்குல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்துஹு.